திருவரங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு பயண திட்டத்தின் கீழ் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திடீரென ஆய்வை மேற்கொண்டார். ஸ்ரீரங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியானது நாடு விடுதலை அடைவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் இப்பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது பள்ளியின் மேம்பாட்டிற்கு உதவிடக் கோரி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாகிகள் வைத்த கோரிக்கைகளை கேட்டறிந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விரைவில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். போர்ட் எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்துட்டு வந்ததுனால நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 12th முடிச்சு நீங்கள் போகும்பொழுது நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வெளியில் போய் எப்படி பேசுகிறீங்க, வெளியில் அவங்க எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஸ்கூல்ஸ்க்கான மதிப்பு, உங்களுக்கு பாடம் எடுத்த டீச்சர்ஸ்க்கான மதிப்பு மரியாதை. சரியா, இந்த 12th வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். மேபி லைக் will be having another 8 to 9 months தான் இருக்கும். நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வருஷம் உங்கள் லைஃப்லேயே இது. நீங்கள் அடுத்தது நீங்கள் எந்த காலேஜுக்கு போகிறீங்க, இப்போ என்ன நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கீங்க எனக்கு தெரியல. பட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அபவுட் இன் விச் காலேஜ் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ்கிட்ட கேளுங்க. டீச்சர்ஸோட ரெஃபரன்ஸ் வாங்குங்க. நம்மளை சுற்றி என்னென்ன காலேஜஸ் இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ் பண்ணி எந்தெந்த காலேஜை பண்ணலாம் அப்படிங்கிறது இப்பயும் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. முதல்ல எக்ஸாம் எழுதுகிறோம் சார், போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே எடுத்து லீவ் நாள் உட்காந்து யோசிக்கிறஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போயே ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஒன்றுமே ஆல் தி பெஸ்ட். பண்பாட்டி நீதி தோன்றே காலத்தோண்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயர்ப்போடு மொழி இளமையோடு இருப்பது என்று தமிழ்மொழியின் புகழ் எத்திசையும் விளங்குகிறது. அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இல்லர் எழலாம். தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்து கொண்டு பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களின் அவா. வாழ்த்துக்கள்.